வணக்கம் வெல்கம் டு பானாசோனிக் குக்கிங் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாக்லேட் டிப் பிஸ்கட் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து ஹாஃப் கப் கீ போட்டிருக்கேன் ஹாஃப் கப் ஆஃப் நான் டால்டா போட்டிருக்கேன் ஐதர் பட்டர் ரெண்டுத்துல எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஸோ அதை போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா 1 cup ஆஃப் மைதா 1 cup ஆஃப் சுகர் பவுடர் பேக்கிங் பவுடர் அப்புறம் வந்து கொக்கோ பவுடர் நான் சாக்லேட் பார் வாங்கி மெல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் தான் டிப் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டால்டாவையும் நெய்யும் நம்ம வந்து ஹேண்டாலையும் அதாவது கையிலேயே பிசையணும் நல்லா அந்த ஹீட்லேயே அது மெல்ட் ஆகணும் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் கையில் வந்து நல்லா பிசையும் போது அந்த எதுவுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக உங்கள் கையோட ஹீட்லேயே மெல்ட் ஆகி நல்லா வரணும் அப்போ தான் பிஸ்கட் வந்து பிசையும் போது நல்ல மாவு மாதிரி நல்லா வரும் உங்களுக்கு ஸோ ரெண்டுமே கையில் வந்து நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் 1 cup ஆஃப் சுகர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ பின்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் ஸோ 1 pinch ஆஃப் பேக்கிங் பவுடர் போதும் ஸோ இதை நம்ம நல்லா சுகர் பவுடரும் கீயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பிசைஞ்சாச்சு இப்போ இதில் நான் இந்த கொக்கோ பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன் சாக்லேட் ஃப்ளேவராக இருக்கிறதுனால சாக்லேட் டிப் பிஸ்கெட்ன்றதுனால நம்ம கொஞ்சம் இந்த ப்ரௌனிஷ் கலர் சாக்லேட் கலர் வரணுன்றதுக்காக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம சாக்லேட் டிப் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பால் மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த மாதிரி குழியாக்கிட்டு இதுல கொஞ்சமா சாக்லேட்டோட இது வச்சு உள்ள வச்சு நல்லா பால் பண்ணிட்டு அதை நம்ம பிஸ்கட் ஷேப்க்கு எடுத்துட்டு வரோம் ஸோ இந்த பிஸ்கெட்டை இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கணும் பிஸ்கெட்டோட இது பண்ணுறதுக்குள்ளே நம்ம கன்வெக்ஷன் மோடில் முதல்ல மிஷினை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் கன்வெக்ஷன் 180 degrees டைரக்ட் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின் ப்ரீஹீட் ஆகிட்ருக்கும் இந்த ப்ரீஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ப்ரீஹீட் ஆனதும் பிஸ்கெட்டை நம்ம உள்ளே வச்சு டைமிங் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் மிஷின் வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பிஸ்கெட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம மைக்ரோவேவ் உள்ளே வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம கன்வெக்ஷன் 180 degrees கொடுத்து தான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம மிஷினில்
கேன் அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டைமிங் மட்டும் கொடுத்தா போதும். டைமிங் வந்து 180 டிகிரியில் 13 மினிட்ஸ் கொடுக்குறேன். 13 மினிட்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். கன்வெக்ஷன் மோட் 180 டிகிரி 13 மினிட்ஸ் ஸ்டார்ட் கொடுத்துருக்குறேன். ஸோ 13 மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், பிஸ்கெட் ரெடி ஆகிடும். சாக்லேட் டிப் பிஸ்கெட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சாக்லேட் டிப் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த சாக்லேட் டிப் பிஸ்கெட் நல்லா டேஸ்டியாக இருக்கும்.